இந்த சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுற, ஆனா இந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல. அதிகார அதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்த. போனேனா உனக்கு பிளானே தெரியல. நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணும்ன்ற நல்ல ஒரு புள்ளிமான அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா? ஐயோ மானுன்னா மான் இல்லைன்னா ஒரு என்ன போட்டுக்கார போய் கணக்குல பட்டியே காணோம். பாவம் அவனுக்கு வருமானம் இல்ல, மகளுக்கு தீராத வியாதி, கஷ்டம்னு சொன்ன முதலாளி. அவனுக்கு அப்படி கஷ்டம், எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம். நைனா நைனா அந்த ரஷாக்கு பாய் ஓட்ட புடிக்கிட்டான். தலைவரே உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு. தலைவரே தலைவரே ஏப்பல பாத்தீங்களா, 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னு 3000 ரூபாய் பரிசு தருவானோ தலைவரே? ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு எனாமல் போயிட்டே வாங்கலாம். அந்த பாட்டு கூட எங்கிட்ட அங்க இருக்குது வளப்பேர் ஆஸ்கர் கொடுறானா? பெரிய மனுஷன் அவனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. நீ கூட என் மேல கை வச்சது இல்லைன்னா பொறுக்கி பசங்கள் சேர்ந்துக்கிட்டே சேர்த்துல போட்டு பெருட்டு பெருட்டு உடம்பெல்லாம் ஒரே வழி எல்லாம் உள்கா என்னா? ஏண்டா கழுவிட்டு வந்த எவிடன்ஸ் இல்லாத கேஸ் அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீ தான் சொல்ற அவன் அடிச்சான், நீயா விழுந்துட்டேன் அவன் சொன்னான்னா? நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வழக்காடிக்கிட்டு இருக்கேனா? இது ஒரு நல்ல சான்ஸ், அவனை போலீஸ்ல தள்ளி எப்படியாவது உள்ள தள்ளிடுனேனா? தள்ளுறேன் தள்ளுறேன் நயனாவுக்கு மரியாதை பண்ணு. கும்பிடுறேன் கும்பிடுறேனேனோ உனிஞ்சு கும்பிடுறா முண்டம். சரி கும்பிடுறேன். இதுதான் சாட்சி, நான் அடிக்கல அவன் தான் அடிச்சான்.
இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவரும் அடிப்பாரா நைனா? அங்க போய் பாப்போம். அப்ப நீ முன்ன போ நைனா. மகன மண்டையை உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடிப்பை அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊம பிரஜைங்களா? சட்ட இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தா? ஊமக்காய் அண்ணா பேசாதுங்க. இது பாருங்க, ஒரிஜினல் காயும் எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கிய பையன், குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். ஏன் நடந்தது? எப்படி எப்படின்னா எப்படி சார் சொல்ல சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கோ. தினகரன் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. ராஜாவை கூட்டிக்கோங்க. எல்லா பயங்களையும் எழுந்திருச்சு அட்டன்ஷன்ல நின்னுக்கற ஏட்டையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? இப்ப நான் டியூட்டில வந்திருக்கேன்டா. எல்லா பைகளும் இன்ஸ்பெக்டர்ல தள்ளிட்டு வர சொன்னாருடா. உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன். மரியாதையா வாங்கடா கல்விக்கு பிறந்த பசங்களா. என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் டிரெஸ் அவ கையில் இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துடும். என்ன சொல்றேன் தாமே?
நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணாப்பின்னு சொன்னா எங்க நயனாவுக்கு அந்த பக்கமும் இழுத்துக்கும். எந்த பக்கம் இழுத்தா என்ன? எனக்கு காற்றாயிட்டு வேணும். அங்கேயே நில்லுங்கோ. பிள்ளை வாழ், பிள்ளைக்கு பிள்ளை வாழ் சொல்லுங்க. இதுல இன்னொரு கையும் சேர்ந்து இருக்கு. மூணாங்கய்யா பல கை சேர்றதுக்கு என்ன சீட்டாட்டமா? உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி. சீட்டாட்டம் ரேசாட்டம்னு இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பயலுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும். புடிச்சிட்டாரு பாயிண்ட. அந்த இன்ஸ்பெக்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார். பாக்கறேன் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க பேசுங்க சார், வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் போங்க. இனிமே நானெல்லாம் உள்ளூர்ல குடியிருக்க முடியாது போல இருக்கு. பட்டணத்துக்கு தான் போலான் இருக்கேன். பக்கா ரவுடி பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. அந்த குடியார பய ராஜாவுக்கு வேற அணக்கட்டு காற்றாயிட்ட கொடுத்து சார். சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கெட்டவன் திருந்தனா சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன் தான் திருந்தவே மாட்டானே. குடிச்சு விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நேரா அவருக்காக பேசல, மக்களுக்காக பேசுறார். நானும் மக்களுக்காகத்தான் என் கடமையை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான், இனிமே அவன் குடிக்க மாட்டான். நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருக்கு பாரு. நல்லா ஆட்சி. இது வந்து இப்படி திடீர்னு பத்து முட்டை ஆட்சிய கேக்குறீங்க? ஏதோ நானும் என் பையனும் சாப்பிடுறதுக்கு ஒரு பத்து புடி ஆட்சியை வச்சிருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், ஒன்னோ ஒன்றரை புடியோ தர்றேன். ஒழுங்கா நீங்களா குடுக்குறீங்களா இல்ல நாங்களா கூட சோதனை போட்டுக்கலாம்? இதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், கூலிக்கு ஆள் வச்சு கூட மூட்டை மூட்டையா அடுக்காதான்னு. நம்மளே அடிச்சிருந்தா எவ்வளவு காட்டி கொடுத்துட்டான். தம்பியே எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. இப்ப நீங்களா குடுக்கறீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? அந்த சேவை உங்களுக்கு வேணாம். அந்த சொல்றாங்களா? எனக்கு மறந்தே போச்சு. பாவம், நம்ம ஜனங்க பட்டி பசியமா இருக்க கூடாது. காளி என்ன முதலாளி? பத்து மூட்டை அரிசி எடுத்து கொடு. சரிங்க வாங்க சார். என்ன நிக்கிறீங்களே? வேண்டாம், நேரம் காலம் தெரியாம வாய துறக்குற. எனக்கு நீ புள்ள இல்ல சொல்ல. நீ தானே எனக்கு சொன்ன போலீஸ்காரங்க லட்டி எல்லாம் என் வாய விட நீளம். அவங்கள கண்டாலே எனக்கு பயமா இருந்த. போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நானா அந்த ஜெயில் மெயின் கேட்டியா பாத்துக்கிட்டு இருப்பேன். உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போனான்றியா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா உள்ள போவேன்றியா? அடே, உனக்கும் கொடுக்க மாட்டேன், நான் உள்ளேயும் போக மாட்டேன். அடம் பிடிக்காத. என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா? பத்தி நீ சொன்னா எரியும். நீ சொல்றியே நைனா.